ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையாவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் கோன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய இடத்துல வந்து இந்த பேப்பர் கோனோட தேவை இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நூல் தயாரிக்கிற இடம், ஸ்டேஷனரி கடைகள், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பேப்பர் கோனோட தேவை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மூலமா நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும். இந்த பேப்பர் கோன் தயாரிக்கிற பிசினஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசைக்ளிங் பேப்பர், பேப்பர் கோன் மேக்கிங் மிஷின், பேக்கிங் மிஷின், இதெல்லாமே வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த பேப்பர் கோன் மேக்கிங் மிஷினோட விலையும் வந்து அதோட மாடலை பொறுத்து வந்து விலை வந்து மாறுபடும். இந்த பேப்பர் கோன் மேக்கிங் மிஷினை வந்து பயன்படுத்தி ஒரு மணி நேரத்திலேயே வந்து உங்களால 800 பேப்பர் கோன் வரைக்கும் வந்து தயாரிக்க முடியும். நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்க இந்த பேப்பர் கோன் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமா கூட வந்து விற்பனை செஞ்சுக்கலாம். இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க வீட்டில் இருக்க 10x10 இடம் இருந்தாலே போதும், நீங்க வந்து ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேப்பர் கோன் வந்து தயாரிக்கிற முறை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்ம வாங்கி வச்சிருக்க ரீசைக்ளிங் பேப்பர்கள் எல்லாத்தையுமே பேப்பர் கோன் மேக்கிங் மிஷின்ல அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல சேர்த்து மிஷினை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அதுவே வந்து பேப்பர் கோனை தயாரிச்சு தந்துடும். அடுத்ததாக வந்து நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க பேப்பர் கோன்கள் எல்லாத்தையுமே பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ்ல வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தயார் செஞ்சு வச்சிருக்க பேப்பர் கோன் எல்லாத்தையுமே நூல் தயாரிக்கிற இடம், ஸ்டேஷனரி கடைகள், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே வந்து நேரடியாக போய் வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக கூட விற்பனை பண்ணிக்கலாம். தோராயமாக வந்து ஒரு பேப்பர் கோனோட விலை வந்து 10 ரூபாய் அப்படின்னா கூட, ஒரு கிலோ பேக்கில் வந்து 700 பேப்பர் கோன்கள் வரைக்கும் இருக்கும். இதை வந்து நீங்கள் 7000 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ பேப்பர் கோன்களை விற்பனை பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 70000 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு போட்டி இல்லாத பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதிலிருந்து நீங்கள் நிறையாவே வந்து லாபம் பார்க்க முடியும். இதே போல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.